இன்னைக்கு நாம சுவையான சிறுகீரை கடைசல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இது பிகினர்ஸும் கீரை எல்லாம் அதிகம் செய்ய மாட்டாங்க, ஆனா அவங்களும் இது செய்யற அளவுக்கு ரொம்ப ஈஸியா சுவையாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாம். 2 கட்டு சிறுகீரை எடுத்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி கழுவி நான் வச்சிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், நல்ல ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தாங்க இந்த கடைசலுக்கு போடணும், அதுதான் டேஸ்டா இருக்கும். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப பொடியா கட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, மீடியமா கட் பண்ணீங்கனாவே போதும். 1/6 பச்சை மிளகாய் நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து அதிகம் காரம் அதிகமா இருக்கும்னு நினைக்காதீங்க, நம்ம எண்ணெயில நல்லா வணக்கி செய்யக்குள்ள காரம் கம்மி ஆயிடும். இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். 6 பச்சை மிளகாய் நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க சமைக்கலாம். கடைசலுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்துக்கணும். இந்த கீரைகள் கீரைகளுக்கு மேக்சிமம் தேங்காய் எண்ணெய்ல செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இது செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊத்தி இருக்கேன். சட்டையில செய்யக்குள்ள முதல்ல எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு வைங்க. மண் சட்டையில சமைக்கக்குள்ள அடுப்புல அடுப்பு பத்த வச்சுட்டு சட்டியை வைக்காதீங்க, விரிசல் விழுந்துரும். முதல்ல இது மாதிரி எண்ணெய் ஊத்திட்டு அது கொஞ்சம் இப்படி சுத்தியும் வர மாதிரி இது பரப்பிட்டு அப்புறம் அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஏத்துங்க. இப்ப எண்ணெய் காயிட்டுங்க. இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த கடுகு சீரகம் ஒன்னா போட்டு கடுகு வெடிக்குது. தேங்காய் எண்ணெய் வாசம் சும்மா கம கம்மன்னு வருதுங்க. இந்த தேங்காய் எண்ணெயோட கீரையும் சேர்ந்து செய்யக்குள்ள சூப்பரா இருக்குங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை போடுறேங்க. இது கூட இப்பயே ஸ்டார்டிங்ல இந்த பச்சை மிளகாய் போட்டுருங்க. இந்த பச்சை மிளகாய் இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து இந்த எண்ணெயில வணங்கறதுனால உங்களுக்கு காரம் கம்மியாயிடுங்க, அதனாலதான் நான் 6 பச்சை மிளகாய் சொன்னேன். இந்த எண்ணெயிலே நல்லா வணங்குது பாத்தீங்களா, இந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு இந்த பச்சை மிளகாயும் வணங்கணும், அப்ப வந்து காரம் வந்து குறைஞ்சிருங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாங்க, யார் வேணாலும் இது செய்யலாம். பிகினர்ஸா இருந்தாலும் கீரை கடைசெல்லாம் செய்யலாம். இது சட்டியில்தான் செய்யணுமா அப்படின்னு நினைக்காதீங்க, நீங்க எந்த பாத்திரத்துல ரெகுலரா எப்படி செய்யணுங்களோ அதே மாதிரி செய்யலாம். நான் சட்டியை வச்சிருக்கேன், அதனால மண் சட்டியில செய்யறேன். நீங்க வந்து எந்த பாத்திரத்துல வேணாலும் இதை செய்யலாம், நல்லா இருக்கும். கீரைகளை எப்பயும் வாரத்துக்கு 3-4 நாளுக்காவது சேர்த்திக்கோங்க, மலச்சிக்கல் இல்லாம இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் இது மாதிரி சொல்ற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் இந்த கீரையை விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க பாப்பா ஃபர்ஸ்ட்ல கீரை சாப்பிடாது, நான் இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது ரொம்ப விரும்பி போயிடலா கீரை எல்லாம் சாப்பிடுறதா. நீங்களும் உங்க குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்க, அது குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க கூட இது காரம் அதிகம் ஃபீல் பண்ணா நீங்க 1-2 பச்சை மிளகாய் கூட கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. கீரை எல்லா கீரையுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கடைசல் கூட
நாம ஏதாவது வறுவல் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் இந்த வறுவல் எல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி வறுவல் எல்லாம் இந்த கீரைக்கு நல்ல சம காம்பினேஷனா இருக்குங்க. நான் கூட இன்னைக்கு இதுக்கு கத்திரிக்காய் வறுவல் செஞ்சிருக்கேன், பட் அதை நான் வீடியோ எடுக்கல, கீரை தான் எடுக்க முடிஞ்சது. நீங்க டீனேஜ் பிள்ளைங்களா வீட்டுல இருக்காங்க அப்படின்னா இந்த கீரை உடம்புக்கு உள்ள மட்டும் இல்லைங்க, வெளிய ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. கீரையெல்லாம் நிறைய சாப்பிடக்குள்ள ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. நீங்க அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, பொண்ணுங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து இது மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் இது மாதிரி நல்ல வித்தியாசமா டேஸ்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என் பிள்ளை இப்படிதான் நான் சாப்பிட வச்சேன், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க, இது மாதிரி ப்ரௌனா வர வரைக்கும் பொறுமையா வறுக்கணும். வதக்கி எடுக்கணும் இந்த வெங்காயத்தை. நீங்க உப்பு எல்லாம் போட்டு அவசர அவசரமா வதக்கிடாதீங்க, நல்லா பொறுமையா அதுதான் எண்ணெயில வணங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்க கலரு கொஞ்சம் மாறிடுச்சு, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கீரையை சேர்க்கலாம். இப்ப நான் கீரையை சேர்க்கிறேங்க. பாருங்க கீரையில இருந்து தண்ணியே கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருச்சு, இப்ப நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுங்க. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, சும்மா அந்த கீரை முழுகிற அளவுக்கு. நீங்க எவ்வளவு எடுத்தீங்களோ அந்த கீரைக்கு தகுந்த மாதிரி இங்க பாருங்க அந்த கீரையும் தண்ணியும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊத்தி வேக வச்சிடாதீங்க, கலர் போயிடும். கீரை நிறைய தண்ணியில ரொம்ப வெந்துச்சுன்னா கலர் போயிடும். எப்பயுமே தண்ணி நிறைய ஊத்தாத, இப்படி கொஞ்சமா தண்ணி ஊத்தி ரொம்ப வேக விடாத, கரெக்டா பக்குவத்துல பார்த்து கீரை இறக்கிடணுங்க. அப்பதான் நல்ல கிரீனிஷா வரும். அதே மாதிரி கீரையை மூடி போட்டு சமைக்க கூடாதுங்க. தண்ணியும் நிறைய வச்சு வேக வச்சீங்கன்னா சத்தெல்லாம் போயிடும். கீரை வந்து இப்படி ஓபனா வச்சுதான் சமைக்கணும், மூடி போட்டு சமைக்க கூடாதுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பரா வரும் பாருங்க. இப்ப இது வெந்துருச்சு, கரெக்டான பக்குவத்துல எடுத்துடணுங்க. ரொம்பவும் வெந்துருச்சுன்னா இப்ப பாருங்க நல்லா கிரீனிஷா தெரியுது, வெந்துருச்சு. இந்த பக்குவம் பாருங்க, கண்டு எடுத்து நான் நசிக்கிறேன் பாருங்க, வெந்துருச்சு. அவ்வளவுதாங்க, இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், இருந்தாலும் அந்த வெந்துகிட்டே இருக்கு பாருங்க கீரை. அதனால இதுல இருந்து உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நாம சட்டிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா அந்த கலர் மாறிடும். இருந்தாலும் அந்த கலர் மாறாம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னா, இந்த பாருங்க இப்படி கொஞ்சமா தண்ணி கையில எடுத்துக்கோங்க, பச்சை தண்ணி தான். இப்ப இது வந்து இது மேல இப்படி தெளிச்சு விட்டுருங்க, கொஞ்சமா தண்ணி இப்படி தெளிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் மாறாம அப்படியே இருக்கும். இதுலயே வச்சிருக்காதீங்க, இதை வந்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபேன்ல நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் மிக்சியில நீங்க வந்து சும்மா ரொம்ப அரைச்சிடாதீங்க, நம்ம க்ரஷ் பண்ணுவோம் இல்லைங்களா லைட்டா, அது மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல மத்துல கடையில இருந்தாலும் கடைஞ்சிக்கோங்க. மத்து வச்சு கடையை தெரியாதவங்க கொஞ்சம் மிக்சியில போட்டு லைட்டா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மிக்சியில தான் போட்டு க்ரஷ் பண்றேன். நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் மிக்சியில போடுங்க. நீங்க சூடா போட்டீங்கன்னா எல்லாம் தெரிச்சிரும். நல்லா ஃபேன்ல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து க்ரஷ் பண்ணிடுங்க. நம்ம மிக்சியில போடக்குள்ள உப்பு சேர்த்தா போதும், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்ப உங்களுக்கு மிக்சியில போட்டு
கட் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க மண் சட்டியில இருந்து இப்ப இந்த இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்ட பிளேட்ல இது நல்லா இப்படி பரப்பி விட்டு ஆற விடுங்க. சூடா போட்டுறாதீங்க, மிக்சியில தூக்கி அடிச்சிடும். நீங்க அவசரமா இதை கொஞ்சம் இதை மட்டும் அவசரத்துல செஞ்சிடாதீங்க. முன்னாடியே இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க இதுக்கு சைட் டிஷ் ஏதாவது செய்யலாம். இப்படி செஞ்சு இது பேன்ல வச்சுட்டு கூட நீங்க சைட் டிஷ் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இதை போட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில போடவே உப்பு சேர்த்துக்கோங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க மண் சட்டியில தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இதை வேஸ்ட் பண்ண வேணா, நம்ம இது க்ரஷ் பண்ணிட்டு அந்த உப்பு சேர்த்து க்ரஷ் பண்றோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த தண்ணியை அதே சேர்த்துக்கலாம். இப்ப ஆறுன கீரைய மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுருலாங்க, கல்லுப்பு சேர்க்கிறேன். உப்பு வந்து வேக வைக்கக்குள்ள போடக்கூடாதுங்க, கீரை கலர் மாறிடும். இது மாதிரி கடையக்குள்ளதான் போடணும். இப்ப வாங்க இது மிக்சியில நான் க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு வரேன். பாருங்க இந்த அளவுக்கு நைஸாவும் அரைக்கல பாருங்க, நான் மத்தில கரைஞ்ச மாதிரியே இருக்கு பாருங்க. ரொம்ப நைஸாவும் அரைக்க கூடாது பாருங்க, மத்தில கரைஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும், கலரும் மாறல பாருங்க. இப்ப இதுல அந்த கீரையில மண் சட்டியில மீதி இருந்த வாட்டரை இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டான சாப்பிடுற பதத்துக்கு இதுக்கு பாருங்க இது மாதிரிதாங்க இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டெல்லாம் இருக்கக்கூடாது பாருங்க, கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிட கரெக்டா இருக்கும், கரெக்டான பக்குவத்துல இருக்கு பாருங்க. இது மாதிரி தண்ணி நிறைய ஊத்திடாதீங்க. சூடான சாப்பாட்டுல இந்த கீரை போட்டு சாப்பிட்டோம்னா தேங்காய் ஸ்மெல்லோட சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரொம்ப நல்லா வரும். தேங்க்யூ.